マジ。கலை பிளாக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து கலையும் விமலும் ஒரு அபேண்டன் ஃபார்ம் ஹவுஸ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் டைம்ல போறாங்க. இந்த பண்ண வீட்டில் இருந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பொண்ணு உடம்பு சரியில்லாமல் பெட்டில் இருந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இறந்து போனதாகவும், அதுக்கப்புறமா இந்த வீட்டில் தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கவே அந்த ஃபேமிலியே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நைட் டைமில் யாரோ அழுகிற மாதிரியும் கத்துற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்கறதால இந்த வீட்டு பக்கத்தில் கூட குடியிருக்கிறதுக்கு எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. எஸ், இதுதான் இந்த பண்ணை வீட்டோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸே பாருங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த பில்டிங்குள்ள நுழையிற அவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க, திடீர்னு வெளியே இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இங்க யாராச்சும் இருக்கீங்களா? என்ன சவுண்ட் அது? யார் நீங்க? அடுத்ததா அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தர் சொல்லியிருந்த கோஸ்ட் டிடெக்டருங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அமானுஷ்யமான விஷயங்கள் எதுவும் இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிச்சப்பதான் இந்த கிரீப்பியான உருவம் கேப்சர் ஆகுது. இருக்கீங்களா? என்னடா சவுண்ட் அது? தெரிஞ்சது பேய் தான்டா. உண்மையா பொய்யெல்லாம் தெரியல. இங்கதான் கெப்சிச்சு கோஸ்ட். மச்சான் அங்க பாடுறா, அங்க ரியலா சவுண்ட் கேக்குது பத்தியா? இங்க பாடுற நடக்கிற சவுண்ட்ரா? இது உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா இங்க நடக்கிறது உண்மை இல்ல. ஹோய் அந்த ஆப்ல அடுத்தடுத்து தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவங்களால ரொம்பவே பயந்து போற அவங்க உடனே அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. மெழுகுவத்திங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து சுடுகாட்டுல வசிக்கிற ஒரு அகோரி சாமியார பாக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அந்த சுடுகாட்டுல 4-5 பேரோட ஆன்மா அலையறதா சொல்ற அவரு, அதுல ஒரு ஆன்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே உயிரோட இருக்கிற ஒரு கோழியோட உடம்புக்குள்ள செலுத்த போறதா சொல்றாரு. இந்த மந்திர சக்தி ரூபத்திலோ அஷ்டதிக் பந்தனம் பண்ணி இந்த கோழி மேல வந்துடும். இந்த கோழி மேல பேய் வருமா? வரும் ஐயா. பூஜை போட்டா அது எவ்வளவு நிமிஷத்துல அந்த பேய் வரும் அது நீங்களே பாருங்களேன். அவரு சங்க ஊதி சில மந்திரங்களை சொல்லி அந்த கோழி மேல தண்ணீர் தெளிச்சதும் அது வரைக்கும் அமைதியா இருந்த கோழி திடீர்னு வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. பேய் வந்துட்டு இருக்காருல்ல? என்னாச்சு? வந்துருச்சு வந்துருச்சா? பேயா?
என்ன சொல்றீங்க? பேய் வந்துருச்சா? வந்துச்சையா? இப்போ பேய் வந்தது கோழி சாவடிக்குதா? சாமி என்ன பண்ணுவோம்? பேய் அதுக்குள்ள இருக்கா? காவு கேக்குதா? அவர் மந்திரங்கள் சொல்ல சொல்ல யாருக்கிட்ட இருந்தோ தப்பிச்சு போக முயற்சி பண்ற மாதிரி அங்கேயும் அங்கேயும் அலையிற அந்த கோழி கடைசியா வழியில துடிதுடிச்சு இறந்து போயிருந்தது. கிரே வுல்ஃபுங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து வாசுவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கொடைக்கானல்ல இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு போயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாசு இந்த பில்டிங்க்கு பகல் நேரத்தில் வந்து சுற்றி பார்த்துட்டு போன அப்புறம் இங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ்னால அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டதா சொல்லியிருந்தாரு. ஷோல்டர் ஃபுல்லாக உயிர் போகிற மாதிரி பெயினாக இருக்கு. மிட் நைட்டில் அந்த இடத்த ரீச் பண்ணுறவங்க கொஞ்சம் பயத்தோடையே அந்த பில்டிங்குள்ள நுழையிறாங்க. இந்த பில்டிங்கோட பேக் ஸ்டோரி என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி இங்க ஒரு லேடி மட்டும் தனியா கூடியிருந்தாவும் ஒரு நாள் திடீர்னு அந்த லேடி மர்மமான முறையில ரத்த வாந்தி எடுத்து இறந்து கிடந்ததாகவும், அப்ப இருந்து இந்த வீட்டுல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதாவும் இந்த வீட்டை சுத்தி குடியிருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. காலையில எந்திரிக்கும் போது ரத்த கலரையோட இறந்து கிடந்திருக்காங்க. அவங்க அந்த பில்டிங்ல ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிச்சப்போ பல இடங்கள்லயும் இந்த மாதிரி ஒரு லேடியோட அமானுஷ்யமான குரல் கேக்குது. அதுக்கப்புறமா கேட்டோமீட்டர் மூலமா அங்க எதுவும் அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. இதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த மலை தண்ணியில இருக்க போல இருக்கு. ஏய் ப்ளிங்க் ஆகுறா, ப்ளிங்க் ஆகுறா. இது சொல்றது அஜமாஷா? ஆச்சே, இங்க வருது. கேட்டோமீட்டர்ல சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சதும் அங்க இருக்கிற பாட்டில் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு பொருள் அமானுஷ்யமா தன்னால கீழே விழுகுது. அடுத்ததா அங்க இருக்கிற வெளிப்பக்கமா லாக் செய்யப்பட்டிருக்கிற ஒரு டோருக்குள்ள இருந்து யாரோ தட்டுற மாதிரியும் கத்துற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேக்குது. இது உள்ள என்ன இருக்குன்னு ஏன் யாரையும் பார்க்க விட மாட்டேற? நான் இப்பவே இந்த கதவை என்னால உடைக்க முடியும். தேவலாய் பேசாரா? ப்ளீஸ் சார், தேவலாய் பேசாரா? என்னால இந்த கதவை உடைக்க 5 நிமிஷம். இந்த கதவை உடைக்க எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. கூட இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு நான் மட்டும் தனியா இருந்தா நீ என் கண்ணு முன்னாடி வருவியான்னு வாசு அந்த அமானுஷ்யமான விஷயத்துக்கிட்ட கேட்க ஓகேங்கிற மாதிரி சிக்னல் வருது. அதனால மற்ற ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு வாசு மட்டும் தனியா அங்கே இருக்காரு. அப்பதான் இந்த அமானுஷ்யமான உருவம் அவரோட கண்ணில் படுது. இப்போ எனக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. நீ என்கிட்ட பேசுறியா? உன்னோட பேச்சு கேட்டு அவங்க ரெண்டு பேரையும் நான் கீழே அனுப்பிட்டு நான் உனக்காக தனியாக இங்கே நிற்கிறேன்.
கடைசியாக நான் கேட்குறேன், வர முடியுமா முடியாதா? ஓகே, நான் குவாடர் எடுத்துகிட்டு வரேன். அவர் கேட்ட மாதிரியே அந்த அமானுஷ்யமான உருவம் அவரோட கண்ணில் பட அதுக்கு மேலே அங்கே இருக்க வேணாம்னு முடிவு பண்ணி அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. ஃபயாஸ் தமிழன் யூடியூப் சேனலில் இருந்து ஃபயாஸ் ஒரு வித்தியாசமான முயற்சியாக ஒரு வீடியோ ஃபுல்லாக எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக ஒரு நைட் விஷன் கேமராவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அபேண்டன் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தார். அந்த இடத்த ரீச் பண்ணுற அவர் வெளிப்பக்கமாக அந்த பில்டிங்கை பார்த்த மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அந்த பில்டிங்கோட பல இடங்கள்லையும் ஒரு லேடியோட அமானுஷ்யமான அழுகுரல் சத்தம் கேட்க அதே சமயம் அங்கே இருக்கிற பொருட்களும் அமானுஷ்யமாக தன்னால் மூவ் ஆகுது. பில்டிங்குள்ள பேரானாமல் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்க பில்டிங்க்கு வெளியேயும் அவர் செட் பண்ணியிருந்த நைட் விஷன் கேமராவில் இந்த அமானுஷ்யமான உருவம் கேப்சர் ஆகியிருந்தது. கடைசியாக அந்த பில்டிங்கை விட்டு கிளம்பலான்னு அவர் முடிவு பண்ணப்போ அந்த பில்டிங்குள்ளேயே இந்த அமானுஷ்யமான உருவம் அவரோட கண்ணில் தென்படுது.